வெல்கம் டு அனுஷியா சமையலறை. இன்னைக்கு முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க. இட்லிக்கும் சூடான இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க. ரசம் சாதம் இருந்தால் கூட போதுங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ முட்டையை சேர்த்துடலாம். ரெண்டு முட்டையை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு கூட 4 முட்டையும் சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து பாதி பாதியாக திருப்பி போட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுடலாம் முட்டையை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. மிளகாத்தூள் வந்து இது குழம்பு மிளகாத்தூள் தான், வீட்டில் ரெடி பண்ணது. நீங்கள் உங்கள் மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த முட்டை பொடி மாஸ் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் குழம்பு எதுவும் இல்லாத டைமில் கூட இந்த ரசம் இருந்தால் போதுங்க. முட்டை பொடி மாஸ் செஞ்சு நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் விட்டுடுங்க. அப்படியே கடாயை அந்த மிளகாத்தூளோட வாசனை வந்து நல்லா போயிடும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.